ஒட்டுமொத்த கார் பையிங் ப்ராசஸ்லேயே நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்க்குற ஒரு மொமெண்ட் காரை டெலிவரி எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம். எல்லோருக்குமே மகிழ்ச்சியா இருக்கிற கார் டெலிவரி எடுக்கிற சமயம் ஒரு சிலருக்கு ஹாரிபிள் மொமெண்டாவும் மாறி இருக்கு. அது மாதிரி ஒரு 5 கார் டெலிவரி கான் ராங் மொமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க போறது இந்த டாடா பஞ்சோட டெலிவரியில. முதல்ல இந்த காரை ஸ்டார்ட் பண்ணும் போதே காரோட டிரைவர் அந்த அளவுக்கு ஷோரா இருக்கிற மாதிரி தெரியல. அதன் பிறகும் முன்னும் பின்னும் பல நபர்கள் குறுக்கு நடந்து போறாங்க. ஒரு கட்டத்துல கார் வேகமா மூவ் ஆகி டேர்ன் பண்ணி ஸ்டெப்ஸ்ல இருக்கிற கட்ட மேல போய் மோதி இருக்கு. அதிர்ஷ்டவசமா இந்த இன்சிடென்ட்ல யாருக்கும் எந்த விதமான டேமேஜும் ஏற்படல. டாடா பஞ்சோட ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் டேமேஜ். இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், அந்த கார் கட்ட மேல மோதாம அருகில ஒரு ஆடி கார் நிக்குது. அது மேல மோதி இருந்தா இந்த டாடா பஞ்சோட பிரைஸே ஆடி காரோட ரிப்பேருக்காக கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்த இன்சிடென்ட்ல மகேந்திரா தார் எக்ஸெப்ஷனல் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி உள்ள வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால இந்த ஓனர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்து டைரக்டா டெலிவரி எடுக்க முயற்சி செஞ்சாரா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்து கிளாஸ் பிரேக் பண்ணி கிரில் ஃபென்சிங்ல மோதி தொங்கிட்டு இருக்கு. அதிர்ஷ்டவசமா இந்த ஃபென்சிங் இருந்ததுனால மேலிருந்து கீழே விழாம தப்பிச்சிருக்காங்க. ஜேசிபியோட உதவியுடன் மறுபடியும் இந்த காரை மீட்டெடுத்திருக்காங்க மகேந்திரா ஷோரூம்ல. அடுத்த இன்சிடென்ட்ல ஒரு புதிய டாடா நெக்ஸான் டெலிவரி எடுத்துட்டு பார்க்கிங் பேல மெதுவா வர்றத பார்க்க முடியும். ஆனா திடீர்னு கார் வேகம் எடுத்து அருகில் இருந்த டூ வீலர்ஸ் மேல போய் மோதுது. பட் இந்த இன்சிடென்ட்ல டாடா நெக்ஸான்ல பாராட்ட வேண்டிய விஷயம், இந்த அளவுக்கு சைட் வேஸ்ல டாப்புல் ஆன பிறகும் கம்ப்ளீட்டா அப்சைட் டவுன் கவிழாம மறுபடியும் ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வந்து நின்றுருக்கு. அதிர்ஷ்டவசமா இந்த சம்பவத்திலயும் யாருக்கும் பெரிய டேமேஜ் எதுவும் ஏற்படல. அடுத்து 30 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமா விலை உள்ள இந்த கியா கார்னிவலோட டெலிவரியை எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு போக முயற்சி செஞ்சிருக்காரு இந்த காரோட ஓனர். பட் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் அப்படிங்கறதுனால அவசரத்துல பிரேக்கு பதிலா ஆக்சிலரேட்டரை பிரஸ் பண்ணிருக்காரு. இதன் காரணமா டெலிவரி எடுத்து நேரா வீட்டுக்கு போகாம சர்வீஸ் சென்டருக்கு போயிருக்கு இந்த கியா கார்னிவல். அடுத்து நாம பார்க்க போறது டாடா டியாகோவோட இந்த சம்பவம். சர்வீஸ் சென்டர் எக்ஸிகியூட்டிவ் காரோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா திடீர்னு வண்டி மூவ் ஆகி ஃப்ரண்ட்ல இருக்கிற கிளாஸையும் பிரேக் பண்ணி வெளியில போய் கம்ப்ளீட்டா டாப்புல் ஆகி தலைகீழா கவிழ்ந்திருக்கு. இந்த எல்லா இன்சிடென்ட்ஸ்லயும் முக்கிய காரணமா இருக்கிறது, நாம டெலிவரி எடுக்கும் போது ஒரு விதமான பதட்டத்திலையும் எக்ஸைட்மெண்ட்லயும் இருப்போம். இது மாதிரி சமயங்கள்ல டெலிவரி பர்சனையே ஒரு ஓபன் பிளேஸ்ல காரை பார்க் பண்ண சொல்லிட்டு அங்கிருந்து நீங்க காரை ஸ்டார்ட் பண்ண தொடங்கலாம்.